தமிழர்களின் பழம்பெரும் நாகரிகத்தை உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் கீழடி, சிவகளை, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக தொல்லியல் துறையின் அகழ்வாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐகுந்தம், தொகரப்பள்ளி, மயிலாடும் பாறை பகுதி முக்கிய தொல்லியல் இடமாக மாறியுள்ளது. இந்த தொல்லியல் ஆய்வுத்துறையைச் சேர்ந்த நரசிம்மையா தொகரப்பள்ளியிலும், தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ராஜன் மயிலாடும் பாறையிலும் ஏற்கனவே அகழாய்வு மேற்கொண்டு பல அரிய தகவல்களை கண்டறிந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு தமிழக தொல்லியல் துறை இப்பகுதியில் முதல்கட்ட அகழாய்வை தொடங்கியது. அதில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த இரும்பு வாள் உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் கிடைத்தன. அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாம் கட்ட அகழாய்வு தொடங்கியுள்ளது. இது குறித்து பேசிய மயிலாடும் பாறை அகழாய்வு இயக்குநர் சக்திவேல், மயிலாடும் பாறை சாணரப்பன் மலைப்பகுதியில் உள்ள 15 ஈமச்சின்ன பகுதிகளை ஆய்வு செய்த போது இரும்பு வாள் முதலான பொருட்களும், கருப்பு சிவப்பு பானை வகைகள் மற்றும் 3 கால்களை கொண்ட சிறிய ஜாடிகள் கிடைத்ததாக கூறினார். இங்கு கிடைத்த கரிமப்பொருள் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் பீட்டா பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டு முடிவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதன்படி 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இரும்பு தயாரிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். தற்போது அதற்கான உலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். முதல் முறையாக இரும்பு பயன்பாட்டிற்கு அதிக கால நிர்ணயம் செய்யப்பட்டது இங்கு மட்டும்தான் என்றும், இந்த ஆய்வை தொடர்ந்து கொண்டு சென்றால் பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். இங்கு பழங்கால செங்கல்லும் கிடைத்துள்ளதால் தொடர் ஆய்வில் கட்டடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அகழாய்வு இயக்குநர் சக்திவேல் தெரிவித்தார். மயிலாடும் பாறை அகழாய்வு முடிவை அடுத்தே கடந்த 9 தேதி சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இருந்ததாக கூறி, இனி இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழகத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று பெருமிதம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் தினேஷ்குமார்.